Hello students, welcome to Max and Tamil 10. Now, we have 10th standard Max numbers and sequences. La, exercise 2.2 la 5th sum we will talk about. Governing yama nalla. If P1 power X1, P2 power X2, P3 power X3, P4 power X4. Adhanudaya value kuduthittu. P1, P2, P3, P4 are primes in ascending orders. X1, X2, X3, X4 are in integers. Find P1, P2, P3, P4. The P1, P2, P3, P4 are condition. X1, X2, X3, X4 are condition. This is one condition. P1, P2, P3, P4 are primes in ascending order. Now, primes are 2, 3, 7, 5. This is primes. The primes are ascending. 2, 3, 5, 7. Okay, this is the same thing. Ascending la enna seiranga eludha chedirukanga p1 p2 p3 p4 are primes in ascending orders. Apra x1 x2 x3 x4 are integers ellame positive integers ah namak kadaikum nama p1 p2 p3 p4 enna kandupidikano x1 x2 x3 x4 kandupidikum nama eppadi paakala 1 1 3 4 0 0 nama enna chedirukke end la enna vandirukku even vandala enna potranum 2 2 le 1 pogada appa 11 edutha 2 5s are 10 balance 1 13 irukum 2 6s are 12 balance 1 2 7s are 14 0 0 thiriva puriyuda puriya mudiyuda 11 11 le 2 5 times irukku 2 5s are 10 appo inga 11 irukku appo balance 1 appo 13 aayidum 13 le 2 6s are 12 13 irukanaala 13 la 12 pochuna innum balance appo 14 2 7s are 14 adukku or remainder kedaiyadhu 0 0 thirumbi 2 5 la ethana times irukku 2 2s are 4 balance 1 16 2 8s are 16 munji pochi 7 7 la 2 ethana times 2 3s are 6 2 3s are 6 balance 1 2 5s are 10 inda 0 appdi potu the final kadaisi iruka value வந்து even இருக்கிற வரை நாம என்ன பண்ணுவோம் 2 1 2 ஸா 2 1 ஸா 2 2 4 ஸா 8 3 ல 2 1 ஸா 2 balance 1 15 2 7 ஸா 14 balance 1 2 5 ஸா 10 ஓகேயா சரி இப்போ நாம இத எதில பண்ணலாம் prime factor 3 3 ல ட்ரை பண்ணி பாப்போமா 3 ல 3 4 ஸா 12 அப்ப 21 3 4 ஸா 12 14 ல 12 போச்சுனா 2 21 21 ல 3 7s are 21 3 7s are 21 அப்புறம் 7 இருக்கு 7 7 ல 3 3 2s are 6 balance 1 அப்போ 3 5s are 15 3 5s are 15 சரி திரும்பவும் 3 ல போட்டு பார்க்கலாம் 3 ல போட்டா 3 1s are 3 balance 1 17 3 5s are 15 balance 2 22 22 la 3 7s are 21 balance 1 3 5s are 15 inuma 3 la pota varuma 3 5s are 15 3 la podum 3 5s are 15 apra 3 2s are 6 balance 1 apra 3 5s are 15 sari okay inuma 3 la pota 1 3s are 3 1s are 3, balance 2 22, 7 3s are 21, balance 1 15, sorry, 175 and 3 3 le, 4ta, 3, 3 5s are 15, 3, governing 3 5s are 15, balance 2 25, 25 3 le enna seiyadhu, pogadhu, appa enna dhaan poda mudiyum, 5 dhaan poda mudiyum, purinjucha? இது 3 இது 175 இதுல போல 3 ல போல 5 5 5 3s are 15 balance 2 5 3s are 15 balance 2 25 அப்ப என்ன வருது 5 5s are 5 5s are 25 திரும்ப 5 5 7s are 35 7 1s are 7 சரி இப்போ நீங்க பாருங்க 2 2 எத்தனை டைம்ஸ் இருக்கு 3 times
த்ரீ எத்தனை டைம்ஸ் இருக்கு? ஃபோர் டைம்ஸ். ஃபைவ் எத்தனை டைம்ஸ் இருக்கு? டூ டைம்ஸ். செவன் எத்தனை டைம்ஸ் இருக்கு? ஒன் டைம். சரி, அப்போ நம்ம இதை எழுதணும்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி எழுதணும்? பி பவர், பி பவர் ஒன், எக்ஸ் பவர் ஒன், பி பவர் ஒன், எக்ஸ் பவர் ஒன். பிங்கிறது என்னது? டூ. டூ நல்லா ஞாபகம் இங்க. பி பவர் ஒன், எக்ஸ் பவர் ஒன், பி பி டூ, எக்ஸ் பவர் டூ, பி த்ரீ, எக்ஸ் பவர் த்ரீ, பி ஃபோர், எக்ஸ் பவர் ஃபோர். இல்லையா? இந்த பிங்கிறது எது? டூ. என்ன கொடுத்துருக்காங்க? பி ஒன், பி டூ, பி த்ரீ, பி ஃபோர் ஆர் ப்ரைம் அசெண்டிங் ஆர்டர்ஸ், ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அசெண்டிங். எது? அப்போ ப்ரைமில் நமக்கு என்னெல்லாம் வந்திருக்கு? டூ, த்ரீ, ஃபைவ், செவன். எது? டூ, த்ரீ, ஃபைவ், செவன். அதெல்லாம் என்னது? பி ஒன், பி டூ, பி த்ரீ, பி ஃபோர். புரியுதா? பி ஒன் டூ, பி டூ த்ரீ, பி த்ரீ ஃபைவ், பி ஃபோர் செவன். அது என்னது? ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அசெண்டிங் ஆர்டர்ஸ். அப்புறம் எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ. இந்த டூக்கு எத்தனை வந்திருக்கு? கியூ. த்ரீக்கு என்ன வந்திருக்கு? ஃபோர். ஃபைவுக்கு டூ, செவனுக்கு ஒன். இதை தான் கரெக்டாக எழுதணும். இப்போ பி ஒன் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? டூ. பி டூ இருக்கிற இடத்துல த்ரீ. பி த்ரீ இருக்கிற இடத்துல ஃபைவ். பி ஃபோர் இருக்கிற இடத்துல செவன். ஓகேயா? இப்போ எக்ஸ் ஒன் இருக்கிற இடத்துல த்ரீ, எக்ஸ் டூ இருக்கிற இடத்துல ஃபோர், எக்ஸ் த்ரீ இருக்கிற இடத்துல டூ, எக்ஸ் ஃபோர் இருக்கிற இடத்துல ஒன். ஓகேயா? இப்படி நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொன்றையும் இதோட இதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். பி ஒன் இங்கே, பி டூ இது, பி த்ரீ இது, பி ஃபோர் இது, அப்புறம் இது பவர்ஸ். இதெல்லாம் பவர்ஸ். த்ரீ ஃபோர் டூ ஒன், த்ரீ ஃபோர் டூ ஒன் வந்து என்னது? பவர்ஸ். பி ஒன், பி டூ, பி த்ரீ, பி ஃபோரில் என்னது? ப்ரைம்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். தெளிவாக புரிஞ்சிச்சாமா எப்படி நம்ம கண்டுபிடிச்சி எழுதுறோன்ட்டு? பி ஒன் பவர் எக்ஸ் ஒன், பி டூ பவர் எக்ஸ் டூ, பி த்ரீ பவர் எக்ஸ் த்ரீ, பி பவர் ஃபோர் எக்ஸ் ஃபோர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். பி ஒன், பி டூ, பி த்ரீ, பி ஃபோர் என்ன வேல்யூ, எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ, எக்ஸ் ஃபோர் என்ன வேல்யூ. அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி தே ஆர் ப்ரைம்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் பீஸ்லாம் எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ, எக்ஸ் ஃபோர் வந்து தே ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் டு கெட் 100 மார்க்ஸ் அப்படிங்கிறத மறக்காதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.